தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எந்த தொழிலை பற்றியும் பார்க்க போகிறது கிடையாதுங்க இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளும் வந்து மழையிலையும் வெயில்லையும் வந்து விவசாயிங்க கஷ்டப்பட்டு தயாரித்த பொருள் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உணவு வகைகளாக இருக்கலாம் ஆடை வகைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு விவசாயி தான் வந்து பார்த்திங்கன்னா அதை தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க அப்பேற்பட்ட விவசாயிகளுக்கு அவங்க தயாரிக்கின்ற பொருளுக்கு நியாயமான விலை அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்ட்டு தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இன்றைக்கி நம்ம எல்லோருமே வந்து ஒரு பொருளை வாங்க ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு நூறுரூபாயை கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடும் ஆனால் வந்து அந்த பொருளை தயாரித்த அந்த வியாபாரிக்கும் சரி அந்த விவசாயிக்கும் சரி ராத்திரி பகலாக வந்து அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அந்த பொருளை வந்து தயாரிச்சிருக்காங்க நியாயமாக சொல்லணும் அப்படின்னா அந்த நூறு ரூபாய் அந்த வியாபாரிக்கும் அந்த விவசாயிக்கும் வந்து போகணும் இப்படி அந்த வியாபாரிக்கும் அந்த விவசாயிக்கும் அந்த நூறுரூபா அவங்களுடைய பொருளுக்கு ஒரு நியாயமான ரேட்டு கிடைச்சிருந்தா உண்மையாக சொல்கிறேன் நம்ம நாடு எங்கேயோ இருந்திருக்கும் ஆனால் அந்த விவசாயிக்கும் மக்களுக்கும் இடையே இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் வந்து அந்த பொருளுக்கு ரேட்டை நிர்ணயிக்கிறாங்க நாயமாக சொல்லணும் அப்படின்னா அந்த விவசாயிக்கு அந்த பொருளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கா அப்படின்னா நூறுரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு தான் அந்த விவசாயிக்கே வந்து போயிருக்கும் மீதி இருக்கிற அந்த எழுபது எழுபத்தி அஞ்சு இது எல்லாமே வந்து பார்த்தினா இந்த இம்மிடியேட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நபருக்கு தான் போகுது எத்தனையோ விவசாயிகள் எத்தனையோ வியாபாரிகள் அவங்க தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு நியாயமான ரேட்டு கிடைக்கல அப்படின்னு எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது நம்ம எல்லோருக்கும் வந்து தெரியுமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல பட் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான் வந்து நான் இப்போ கேட்க போகிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு வேறு பிளேஸ்லேருந்து தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க உங்கள் ஏரியாக்களில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விவசாயி ஏதாச்சும் ஒரு வியாபாரி ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து அவங்க இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விவசாயம் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தினா அவங்க தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு ஒரு நியாயமான ரேட் வந்து கிடைக்காது கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயிங்க வந்து கொடுத்துருவாங்க பட் அதே பொருள் வந்து இன்றைக்கி நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி உங்கள் ஏரியாக்கள் இருக்கக்கூடிய விவசாயியாக இருக்கட்டும் வியாபாரியாக இருக்கட்டும் ஏதாச்சும் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விவசாயம் வந்து அவங்க செஞ்சு ஹோல்சேலில் கொடுத்துட்ருப்பாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளோட டீட்டெயில் வியாபாரிகளுடைய டீட்டெயிலை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஒரு நியாயமான ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தகவல் கொடுங்க நம்ம சேனல் மூலமாக வந்து அவங்களுடைய தொழிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம் நீங்களும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருப்பீங்க நம்ம சுய தொழில் சேனல் சார்பாக நான் கேட்குறது இது ஒரே ஒரு உதவி மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை கொடுங்க உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரிகளோட தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயங்களோட தகவல் எதுவாக இருந்தாலும் கொடுங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் அவங்களுடைய தொழிலை பற்றி நம்ம டெவலப் பண்ணி கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலமாக புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நியாயமான முறையில் அந்த பொருளோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது அதே சமயத்தில் விவசாயிகளுக்கும் அவங்க தயாரித்த பொருளுக்கு ஒரு கரெக்டான ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குது ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலமாக கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களில் எத்தனை பேருக்கு இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லோரும் நல்லா இருப்போம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நம்ம சுய தொழில் சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லோரும் வந்து தயவு செஞ்சு மறந்துடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் மெயில் பண்ணுங்க இப்போ நான் பேசுனது ஏதாச்சும் உங்கள் மனசை காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அடுத்த நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி